வந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. கந்தா கந்தா என்று கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேபவரா தேவினை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷையர். தினம் ஒவ்வொன்றும் எனக்கு அற்புதமான தினமாக பிறக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்தை நம்ம தொடங்க போகிறோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட், அவங்க சொன்ன அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்திருந்தா அவளுக்கு புத்திரஸ்தானங்கள் இல்லை, நிறைய மருத்துவங்கள் பார்த்துருந்தாங்க. அவங்க ஜாதகத்தில் பார்த்துட்டுன்னா பூர்வ புண்ணிய தோஷங்கள் இருக்குது, ஆனால் குருவுடைய பார்வை இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது புத்திரஸ்தானங்கள் இருக்குது, மருத்துவம் பார்த்துருக்கோம் சார், நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருந்தது, அதுலேயும் எங்களுக்கு நிறையா ஃபெயிலியர் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ருத்ர சமக்கம், அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை, இதெல்லாம் அவங்க பண்ணினா. காஞ்சி மகாபிரிவா எப்போவுமே சொல்கிறது உண்டு, கலோ சுப்பிரமணிய புத்திரருக்கு வேண்டி கலோ சுப்பிரமணிய சாஸ்தா அப்படின்னு சொல்லி, சுப்பிரமணியம் சாஸ்தாவும் வேண்டிக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லி அப்பா புத்திர சந்தானத்துக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கான். வரும்போது அவள் அப்பா, அதாவது அவர், அவள் அம்மா, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மனைவி, மூணு பேரும் வந்திருக்கா. இந்த பிராயஸ்தங்கள்லாம் முடிஞ்சது. பிராயஸ்தெல்லாம் முடிஞ்சபோது நான் சொல்லியிருந்தேன், நரசிம்மருக்கு வந்து நைட்டு வந்து சந்தன காப்பு வைங்கோ, காத்தால் அதை எடுத்து காய வச்சு பொடியாக்கி டெய்லி பாலில் போட்டு லேசாக பாலில் போட்டு சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் மருத்துவத்தை சரியாக கடைப்பிடிக்கணும், மருத்துவர் சொன்ன விஷயங்களை சரியாக கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்தால் தான் தெய்வ அனுகிரகமும் மருத்துவமும் சேர்ந்து காரியம் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னோம். அதை அவள் சரியாக கடைப்பிடிச்சிருக்கா. திருப்பி அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஆரம்பித்து ரெட்டை குழந்தையாக பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உண்டான விஷயங்கள், பேர் வைக்கிறது, இது போன்ற நிறையா காரியங்கள். இப்போ இடையில வா ஃபோன் அப்பாயின்மெண்ட்டு எடுத்து திருப்பி தன்னுடைய கணவருடைய வேலை வாய்ப்புக்காக கேட்க வரும்போது இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொன்னான். நரசிம்மருக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, அதே மாதிரி மகாபெருவா சொன்ன சுப்பிரமணியர் ஐயப்ப சுவாமி வேண்டிண்டா புத்திரஸ்தானங்களுக்கும் ருத்ரச்சமக்கும் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு எவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன், அவ்வளோ சக்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா அவளுடைய தீராத நம்பிக்கை, நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மருத்துவம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கு. சரி, இன்றைக்கி இந்த அற்புதமான விஷயத்தில் என்றைக்குமே தன் பேரை நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பிறர் போற்றா நம்மளை வந்து பெருசாக பேசுகிறான்னா அந்த விஷயத்தில் நம்பிக்கை வைக்கிறது தவறு. இது ஒரு கொக்கு ஆமை கதையில் பார்க்க போகிறோம். ஒரு கொக்கும் ஆமையும் ரொம்ப அற்புதமான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், அந்த ஊரில் வந்து தண்ணி நிறையா இருந்தது, ரொம்ப நட்பாக இருந்தால் கொஞ்ச நாள் கழித்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் வத்தி போயிடுது. ரெண்டு கொக்கும் சேர்ந்து பேசிக்கிறது, நமக்கு இங்கே வேலையிலே பேசாமல் எங்கேயாவது வேறு ஊருக்கு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிடுவோமே. அப்போது ஆமை சொல்கிறது, என்னை மட்டும் விட்டுட்டு போகலே, நான் இத்தனை நாள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறேன். அப்போது அந்த கொக்கு சொல்கிறது, எங்களோட இயல்பு என்னென்னா நாங்கள் சீக்கிரம் பறந்து போயிடுவோம், அதனால் ஒன்றால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறது அந்த தண்ணீர் பறவை. உடனே அது சொல்லிச்சு, வேணால் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு குச்சியை ரெண்டு பக்கம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, இவர் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டும் இவர் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டும், நான் நடுவில் அந்த குச்சியை கடிச்சாப்பில் வர என்னை கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிடிச்சிட்டு நடுவில் ஆமை வந்து அந்த குச்சியை கடிச்சுட்டு வருது. அழகாக கொக்கு பறக்கப்போ நிறையா பேர் குழந்தைகள்லாம் பார்த்து கை தட்டுறா, கை தட்டி பெரியவங்களாம் பார்த்து கை தட்டுறா. ஆமைக்கு திடீர்னு ஒரு கை தட்டுறதை பார்த்தோன்னா ஒரு உத்வேகம் வந்துடுச்சு. ஆஹா, இந்த ரெண்டு கொக்குகளுக்கும் மூளை கிடையாது, நம்ம தான் இந்த ஐடியாவை கொடுத்தோம், இந்த ஐடியாவை கொடுத்தது பாரு எவ்வளோ சக்ஸஸாக இருக்குது பாரு, கொக்குக்கு ஒன்றுமே தெரியலையே, நம்மளை பார்த்து தான் எல்லோரும் பாராட்டுறோம், நம்ம ஐடியாவை தான் எல்லோரும் பாராட்டுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னைத்தானே நினச்சி தன்னை அறியாமல் சிரிக்க ஆரம்பிச்சுதான். சிரித்த ஒரு க்ஷணத்தில் டக்குன்னு வாயை விட்டுது, மேலேருந்து கீழே விட்டுது, அடிபட்டுது. அடிபட்ட உடனே அப்போ யோசிச்சு தான், ஆஹா நம்ம பண்ணது பெரிய தவறு, என்னதான் நம்ம யோசனையாக இருந்தாலும் முயற்சி என்பது அந்த இடத்துல பெரிய பலன், அதனால் எல்லாரும் பாராட்டுறான்னு சொல்லிட்டு தற்பெருமையில் நம்ம பண்ணது மகா தவறு,
முயற்சி இருந்தா தான் எல்லாமே நடக்கும் வெறும் யோசனை மட்டும் எந்த காரியத்தையும் கொடுத்துறாரு அப்படினு சொல்லி அந்த ஆமா தன்னதானே யோசிச்சிருந்தான் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல நிறைய ஐடியாஸ் நிறைய பேர் கொடுப்ப ஐடியாஸ் வச்சு நம்ம நிறைய பேர் செயல்படலாம் செயல்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அது தவிர பிறர் பாராட்டுதான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காக நம்ம இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சு அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி இன்னைக்கு அற்புதமான இந்த கருத்தோட இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் 25/4/2020 சார்வரி வருஷம் சித்திரை மாதம் 12ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை மாலை 8:23 வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி த்விதியை காலை 11:34 வரை பின்பு திருத்தியை சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை இன்னைக்கு கிருத்திகை விரதம் கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது முருகா 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 முருகான்னு வேண்ட 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 எல்லா காரியங்களும் வெற்றியாகும் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி எத்தனையோ பேர் திருச்செந்தூர் பழனி போன்ற அரிய க்ஷேத்திரங்களுக்கு போய் தன் தன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருப்பான் அதே மாதிரி இன்றைய தினத்தில் வீட்டில் கந்தசஷ்டி விரதம் படித்து முருகப்பெருமானை வேண்டது ரொம்ப விசேஷம் நம்ம ஆன்மீகத்தகவலில் பிரத்யேகமாக ஒரு அற்புதமான பரிகாரம் நம்ம சொல்ல போகிறோம் நிச்சயம் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை மகாவிஸ்வம் வேண்டிக்கிறது நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் இல்லையா உங்கள் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு நிறைய காரியங்கள் நன்மையாக நடக்கும் சின்ன சின்ன விஷயம் அடிபட்ட இடத்துலேயே அடிபடும்னு சொல்லுவாள் அதனால் கவனம் என்பது தேவை யாராவது பெருமையாக பேசுகிறாளா வா முன்னாடி நம்மளோடைய பெருமையை காமிச்சுக்கணும்னு சொல்லி இன்னும் நம்மளை உயர்த்தியோ அதிகமாகவோ யோசிச்சோ பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தங்களை பெருமையாக வைத்து பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் யதார்த்தமாக உங்களை அறியாமல் பேசிட்டேன்னா கூட அடுத்த க்ஷணம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த கட்டுப்பாட வார்த்தையை மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டேன்னா அவள் முன்னாடி பெருசாக தெரியாது அதே மாதிரி ஒருத்தரை பேச விட்டு கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும் இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே சுகமான நாள் வாழ்க்கையில் பல நேரங்கள் பல பேர் உங்களை சொன்னாலும் நிறையா விஷயங்களில் உங்களை நினச்சே நீங்கள் பெருமைப்பட்டுப்பேர் நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ முன்னேறினேன் என் வாழ்க்கையில் இப்படி 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 படிக்கட்டுகள்லாம் தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிற நினச்சி இனிமேலும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே தீர்க்கமாக இருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்க்குற வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக தொழில் ரீதியாக வருத்தப்பட்ட வாளுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ரொம்ப நாளாக தடையிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு போயிடும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீரும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சப்போர்ட் அதிகமாக வரும் இதே போன்ற தொழிலையும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நான் படிப்பேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு கடகராசி என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன் என்னப்பா அது ஆச்சரியமாக இருக்க இவராக இப்படி இருக்கா எப்பவுமே பேசிட்டே இருப்பாளே அப்படின்னு பல பேர் சொல்லுவாள் ஆனால் அமைதியாக இருந்து இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு சாதுரியமான யோசனை ஆரோக்கியத்தில் அக்கற தேவை சில நேரங்கள் பண விஷயமான தொல்லைகள் இருந்த காரியங்கள்லாம் போயிடும் கவலைப்பட வேண்டியது பா 2-3 நமக்கு நிம்மதியாக இருக்கே எப்படி அவாளே சொல்லிட்டாலே நல்ல வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் தோணும் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும் இருந்தவா ஒன்று சேருவா இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு சிம்மராசி என்பர்களே அப்பப்போ பயம் இருக்கும் அந்த பயம் இந்த பயம் என்ன பண்ணுறது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே யோசிச்சு பயம் எப்படி வரும் அப்படின்னா தொழில் ரீதியாக வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து பணத்துக்கு வந்து இப்படி ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ணும்
அப்போது நமக்கு தான் அது ரொம்ப வீக்காக இருக்கும். ஒருவேளை நமக்கு ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பயங்கிறது பெரிய பாதிப்புகள் கொடுக்கலாம் இல்லையா. அதனால் எதுக்காக பயப்படணும், எல்லாத்தையும் தாண்டி வருவேல் வாய் லைஃப்பில் எத்தனையோ விஷயத்தில் நீங்கள் ஜெயித்து வந்திருக்கல். இது ஒரு பெரிய காரியம்லாம் ஒன்றும் கிடையாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டால் தப்புன்னு பதட்டமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அது கொஞ்ச நேரத்தில் மாறணும். ஏன்னா எண்ணங்கள் மாறினா பதட்டங்கள் மாறும். சிம்மராசி என்பர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டியது கிடையாது. தெய்வ வழிபாடு நிறைய நம்பிக்கையை ஊட்டும், நல்ல முன்னேற்றம் தரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆர்வத்தோடு பல நல்ல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். பல பேரத்தால் முடியாத விஷயம் நீங்கள் போய் இந்த காரியத்தை சாதிச்சிருவேன். கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்தால் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, நமக்கு இன்றைக்கு முடியலையே, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஆரோக்கியமாக இருப்பேன், எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையருக்கு நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் அவள் மனசுக்கு திருப்தியாகி அவள் ஆசீர்வாதம் பெற்றாலே போதும். மூணாவது மனுஷன் என்ன சொன்னால் நமக்கு என்ன, அம்மா அப்பா அவளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா காரியத்தையும் இந்த உலகத்தில் சாதிக்கும். பிள்ளையார் வரம் பெற்ற கதை மாதிரி நிச்சயம் உங்களுக்கு வரம் உண்டு, வெற்றி உண்டு, நிறைய காரியங்கள் லாபகரமாக முடியும். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 இடம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் விடாமுயற்சி பண்ணுவோம், தலைகீழாக கஷ்டப்பட்டாலும் சில நேரத்தில் பயன் இல்லையே சார். நிறையா பேர் சொல்லி பார்த்துருக்கேன் இல்லையா சார், நீங்களும் வேலை செய்கிறீர்கள், நானும் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் என்னமோ இப்படி வந்துட்டே இருக்குது, நான் தலைக்கு மேலே பாரம் போயின்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம புதிய முயற்சிகள் இந்த யோசனையோடு எடுக்கிறது தவிர்த்துக்கணும். கொஞ்ச நாள் ஓரிரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அதை யோசனை பண்ணலாம், உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சுவாதி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற வழக்கு இப்படி, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். வழக்குகளில் பல பேர் பல ஐடியாஸ் தரான்னு சொல்லிட்டு அவள் சொன்ன ஐடியாலாம் கடைபிடிக்கப்படாது. சட்ட ரீதியாக எது சரியின்னு படுதோ அதை சரியாக பண்ணலாம், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா நல்ல முன்னேற்றங்கள் தரும். பின்னாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரி இடமாற்றங்கள். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது 100% இல்லை 1000% யோசிச்சு எடுக்கணும். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கையோட்டும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இந்த தடைகள் மாறுதல்களை கொடுக்கும். என்னடா தடைகள் போய் மாறுதலை கொடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த தடையினால் அவளுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு விஷயத்தை பண்ணுறேன், இல்லை இல்லை வேண்டாம் அதை பண்ணாதான்னு சொல்கிறாள். அப்போ அவள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆஹா இவன் நல்ல இடத்துக்காக சொல்கிறாளா, எதிர்மறையாத்துக்காக சொல்லலாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கணும். நல்லது இன்றைய நாளை நினச்சிட்டோம், நாளைய பற்றி சிந்தனை பண்ணணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, தாமதமாக சில காரியத்தை பண்ணுவேன், சொந்த பந்தத்துக்குள்ளே சில அனுகூல்யமான விஷயங்கள்லாம் கேட்கும், சகோதர சகோதரிகளுக்குள்ள கல்யாண காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியான செய்திகளாக மனசில் வரும். அவளுக்கு வெற்றி கொண்டு விட்டால் உங்களுக்கேப்பா எனக்கு என்னமோ ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு தோணல் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நீங்கள் கனவுகள் நல்ல கனவுகளாக இருந்தால் அது பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சீக்கிரம் நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும்போது கவனம் என்பது தேவை. வீட்டில் விளையாடக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைகள் பக்கத்தில் கூட சேர்ந்து விளையாடும் போது கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க இப்படி தான் நடக்கும், இன்னொருத்த சொல்கிற அதெல்லாம் இல்லை அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறேன்.
கடைசியில் நீங்கள் சொன்னது நடந்ததுக்கப்புறம் சே இவாளுடைய ஐடியா கரெக்டாகவே நடந்துட்டுருக்கேன். இவாளுடைய ஐடியா இப்படி 1, 2, 3, 4, 5 நீங்கள் சொன்ன காரியம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்கள் பேச்செல்லாரும் கேட்பான். அந்த மாதிரி பல பேர் பல நேரங்களில் உங்கள் பேச்சை கேட்குறதுக்குண்டான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த எதிர்த்த விஷயங்களில் உங்களை விட்டு போயிடும். ஆனால் திருஷ்டிகள் மட்டும் அப்பப்போ இருந்துருக்கும். சில நேரங்களில் அந்த திருஷ்டி நம்மளை முன்னேற விடாமல் தடுத்துட்டுருக்கும். ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி பேசலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா 100 தடவை சிந்தனை பண்ணுவேன். அந்த சிந்தனை பண்ணுறது தப்பே கிடையாது. இன்றைக்கி எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாசகம் பாருங்கள். வார்த்தையை சொல்வதற்கு முன் அந்த வார்த்தைக்கு நீ எஜமான். அந்த வார்த்தையை நீ சொல்லிவிட்டேன்னா அந்த வார்த்தை உனக்கு எஜமான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை சிந்திக்கணும். அந்த வார்த்தையை விட்டதுக்கப்புறம் அது நம்ம தலைக்கு மேலே உட்காந்துடுமா. இந்த மாதிரி மகரராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் யோசித்து பேசுவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிரம்பரம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, பெருமை பெய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களை பார்த்து 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 கற்றுப்போம். அதே சமயத்தில் சில பேர் பட்டா புரியும்னு சொல்லுவா பாருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். அதாவது இவனுக்கு நல்ல செஞ்சு பாரு, அவனுடைய குணத்தை காமிச்சு விட்டான், இவன் நம்மளுக்கு உதவிக்காக கேட்க வந்தான், நம்ம உதவி செஞ்சோம், நம்ம இவங்கிட்ட சொன்ன விஷயத்த பக்கத்தில் போய் சொல்லிவிட்டாரே, சே என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் வரும். அதனால் இன்றைய தினத்தில் பார்த்து 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 உதவி செய்வீர்கள். இப்படி உதவி செஞ்சாலும் உங்களுக்கு உபதிரவங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். வீட்டில் கூடிய சீக்கிரம் நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக ஏதேனும் வாங்கணும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ரொம்ப தடைப்பட்ட தொழிலை திருப்பியும் நல்லபடியாக மாற்றணும், இது ஒரு நல்ல சான்ஸு, இந்த வேலை ஆட்கள் விட்டுட்டு வேறு ஆட்களை நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்களே, சுகமான நல்லது நிச்சயம் நடக்கும். நடக்காது நடக்காதுன்னு பல பேர் சொன்னாலும் உங்களுக்கு காரிய வெற்றி அழிஞ்சிடும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்ச நேரத்தில் இருக்கும், தெய்வ வழிபாட்டின் மூலம் அது மாறிடும். மனசில் எதிர்பார்த்த ஒரு பதவி, எதிர்பார்த்த ஒரு பெயர், எதிர்பார்த்த ஒரு புகழ் நீங்கள் நிச்சயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேரம் சரியில்லையோ என்னமோ அப்படிங்கிற வருத்தப்பட்டிருந்ததெல்லாம் போயிடும், நேரம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் செயல்பட்டலன்னா நிச்சயம் வெற்றி அடையும். மீனராசி என்பவர்களுக்கு அப்பப்போ மனஸ்தாபங்கள் வரும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8. நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்து அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப மன சிரமங்கள், மன கஷ்டங்கள் தீர்றது, அதே மாதிரி தைரியம் இல்லை, அந்த தைரியத்தை உட்பயமாக கொண்டு வர்றதுக்கும் நம்ம தெய்வ சாநித்தியமாக அந்த தெய்வ அனுகிரகம் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம். நிறையா பேர் முருகப்பெருமான வென்றவா இருக்கும். முருகா 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 முருகான்னு வேண்டவா இருப்பான். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் மகாவிஷ்ணுவை சதா காலம் வேண்டுவேன், அதே மாதிரி நான் சிவபெருமானை சதா காலம் வேண்டுவேன் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவாளுக்கும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இது தாந்திரீக பிராயச்சித்தம், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சந்தனம் நிறைய அரைச்ச சந்தனமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாதாரண சந்தனம் வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம அரைச்ச சந்தனத்துக்கு தான் நல்ல பலன் உண்டு. இந்த சந்தனத்தை வீட்டில் வேல் வச்சுருந்ததுனா அந்த வேலில் அழகாக காப்பு மாதிரி சாத்தணும். காப்பு மாதிரி சாத்தி அந்த வேலுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் அல்ல அதுக்கு அடுத்த நாள் அந்த காப்பு அந்த சந்தனத்தை பூரா உதிரிய அழகாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் குழைச்சி வச்சுட்டு டெய்லி மோதிர விரல்னால நெற்றியில் எட்டுக்கணும். முருகப்பெருமானுடைய வேலுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இல்லை, நான் மகாவிஷ்ணுவை வென்றேன், மகாவிஷ்ணுவுடைய பாதத்தில் அப்படி இல்லைன்னா அந்த சங்கு சக்கரம் அதில் அந்த அந்த சந்தனத்தை காப்பு மாதிரி நிறையா வச்சு அதை எடுத்து அதை அடுத்த நாள் அதை அடுத்த நாள் எடுத்து அதை அழகாக பொடியாக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி நெட்டியில் வச்சுக்கலாம்.
நான் ராமபிரான பிரார்த்தனை பண்ணுறேன். ராமருடைய திருப்பாதத்தில் அந்த சந்தனம், அவருடைய அந்த அஸ்தரத்தில் அந்த சந்தனத்தை வைத்து நம்ம எடுத்து அடுத்த நாளுக்கு அதுக்கு அடுத்த நாள் எடுத்து பொடியாக்கி அதை நெத்தின டெய்லி வச்சுக்கணும். நான் ஆஞ்சநேயரை நன்னா வேண்டுவேன். ஆஞ்சநேயருடைய கதை ஃபுல்லாக அந்த சந்தனத்தை, அந்த படம் இருந்ததுன்னா அந்த சந்தனத்தை வச்சு அந்த சந்தனத்தை அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் எடுத்து பொடியாக்கி நெற்றியில் வச்சுக்கணும். இப்படி துர்கையை வேண்டுவேன், துர்காம்பாளுடைய பாதத்தில் வைக்கணும். அப்படி இல்லைனா துர்கையுடைய கையில் அஸ்திரம்தான், அஸ்திரத்தில் வைக்கலாம். இப்படி செய்கிறது மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீகத்தகளுடன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகர். நன்றி.